பப்ளிக் லைப்ரரிஸ் நியர் டு மீ அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ தூரம் போகணும் அதுக்கான மேப்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் லைப்ரரி டைமிங்ஸ் பார்த்துக்கோங்க. நார்மலாக லைப்ரரி மார்னிங் இந்த டைம்லேருந்து ஈவினிங் இந்த டைமில் இருக்கும், அந்த டைமிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற கன்வீனியன்ட்டான டைமில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே, ஒரு ஐடி ப்ரூஃப் வித் யுவர் ஃபோட்டோ இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் வந்து உங்களோட லீஸ் அக்ரிமெண்ட், யூட்டிலிட்டி பில், எலக்ட்ரிசிட்டி பில், இன்டர்நெட் பில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பில் இருக்கும், அதை இந்த பில்லை எடுத்துகிட்டு நீங்கள் போய் டைரெக்டாக லைப்ரரி ரிசப்ஷன் போனீங்கன்னா இந்த ரெண்டையும் காமிச்சாலே உங்களுக்கு லைப்ரரி கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பின்னு கூட நீங்களே தான் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த ரெண்டையும் வச்சு அதுக்கப்புறம் லைப்ரரி ஆன்லைனில் கூட நம்ம வந்து இ புக்ஸாவோ ஆடியோ புக்ஸாவோ எல்லாமே ஆன்லைன்லேயே கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த லைப்ரரி சர்வீஸ் ரிலேட்டடான ஃபியூ திங்ஸில் முக்கியமான யூஸ்ஃபுல் திங் நான் என்ன பார்த்தேன்னா லிங்க்டின் லேர்னிங். நம்ம லிங்க்டின் லேர்னிங் வேணும்னா நமக்கு லிங்க்டின் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், அதுக்கு மந்த்லி இவ்வளோன்னு பே பண்ணி நம்ம படிக்கணும்ல, அந்த இது வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இப்போ யூஆர் எலிஜிபிள் லைப்ரரி கார்டு உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் லிங்க்டின் லேர்னிங் கூட வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். எது டெக்னாலஜி ரிலேட்டட் உங்கள் படிப்பு சம்மந்தமான எல்லாமே வந்து லிங்க்டின் லேர்னிங்கில் நிறைய கோர்சஸ் இருக்கும். இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஐ வுட் சே. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டீஸ், குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து ட்ராயிங், அப்புறம் ஃபியூ காம்படிஷன்ஸ், அப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ட்ரைனிங் மாதிரிலாம் கொடுப்பாங்க, சின்ன சின்ன ஆர்ட்ஸ் எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் ஃபியூ ஆர்ட் எக்ஸிபிஷன், ட்ராயிங்லாம் பண்ணி எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் குழந்தைங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து லைப்ரரியில் இருக்குது, அதெல்லாமே ஃப்ரீ தான். நம்ம வந்து அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும். அது குழந்தைங்களுக்கு ரீடிங் ஹேபிட் அப்படின்றது வந்து, அதுவும் சாட்டர்டே கண்டிப்பாக லைப்ரரி ஓப்பனாக இருக்கும், நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ஒரு 1 hour அவங்களுக்கு பிடிச்ச புக்கை அவங்களே செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்து படிக்கும்போது அந்த ரீடிங் ஹேபிட் அப்படின்றது நல்லா உள்ளேருந்து வரும். அது வந்து அதுக்காக வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.